الحمد لله الذي شرف من بين خلق بني آدم وزينهم بحل الكمال فبعث منهم رسلا وأنبياء واجتبى منهم الأولياء والأصفياء وخصم بمزيد الإفلال أحمد حمدا كثيرا وأشكره شكرا كبيرا في لمحات الأيام والليالي أشهد أنه لا إله إلا الله وحده لا شريك لا ولا ند له وهو ذو الكرم والجلال وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صاحب العز والإقبال صلى الله عليه وعلى آله وصحبه خير صحب خير آل أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم في الفرقان المجيد والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم صدق الله العلي العليم அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியூன்கள் தபோ தாபியன்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் சலவாத்தும் சலாமும் ஆபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிர்த்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வினுடையார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், முதியோரின் சொல்லும் முதிர் நெல்லிக்காயும் ஆரம்பத்தில் கசக்கும் பிறகு இனிக்கும் என்பதாக சொல்வார்கள். முன்னோர்களுடைய அனுபவபூர்வமான அந்த பேச்சு சொல்லக்கூடிய நேரத்திலே இளைய தலைமுறைகளுக்கு அது ஒரு கசப்பாக தெரியும். அதே போல நெல்லிக்காய் இருக்கிறது, அதை சாப்பிடக்கூடிய நேரத்தில் கசப்பாக தெரியும், அதற்கு பின்னால் தண்ணீர் குடித்தால் இனிப்பாக இருக்கும். எனவே இவை ரெண்டையும் நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் என்பதைத்தான் அந்த பழமொழியிலே சொல்வார்கள். அதுபோல நம்முடைய இந்த காலகட்டத்திலே முன்னோர்களுடைய அறிவுரைகள் வழிமுறைகள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல் எல்லாம் காலத்தின் அவசியத்தை கருதி அதுவெல்லாம் நமக்கு படிப்பினைக்குரியதாக நாம் அதிலிருந்து பாடம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே ஆரம்பத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பார்க்கிற போது அது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட தகவல்கள் தான். ஒன்று குரானிலே இருக்கும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளிலே ஹதீஸ்களிலே இருக்கும். அதைத்தான் உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே புதிதாக ஒரு தகவலாக சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி வெற்றியும் காண்கிறார்கள். நாம் அதில் இருந்து கொண்டு குரானை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டி குரானும் நபி ஸல்லல்லாஹு வாழும் சஹாபா பெருமக்களுடைய வழிமுறைகள் தான் என்பதை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கையிலே அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்வது என்பது வருத்தப்பட வேண்டிய கைசேதப்பட வேண்டிய ஒன்று. சமீபத்திலே சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இறந்து போனார். கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக அவர் அந்த சிங்கப்பூரிலே பிரதமராக இருந்தவர். பிரதமராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களையும் சாதித்திருக்கிறார். நல்ல விஷயங்கள் இல்லாத விஷயங்களையும் சாதித்திருக்கிறார்.
சீனர் என்ற காரணத்தினால் ஒருதலை பட்சமாக நடந்திருக்கிறார். இஸ்லாமிய கருத்துக்களை முரண்பாடாக நடந்திருக்கிறார். இதே போல இன்ன பிற தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. அவர் இறந்து போன சமயத்தில் சமீபத்திலே ஒரு ரெண்டு மூணு நாட்கள் இருக்கும், இறந்து போனார் என்பதற்காக வேண்டி உலக அளவிலே அவருடைய இறப்பு இழக்க முடியாத ஒரு கை செய்யப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னார்குடி போன்ற பகுதிகளில் எல்லாம் அவருக்காக வேண்டி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். அவருடைய போட்டோவை போட்டு இமயம் சரிந்தது என்பது போன்ற அந்த செய்திகள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தினார்கள். இப்படி அவருடைய இறப்பு ஒரு இழப்பாக மக்கள் பார்க்கிறார்கள் என்ற தகவலை நாம் சமீபத்திலே செய்தித்தாள் மூலமாக தொலைக்காட்சி வாயிலாக பார்த்திருக்கலாம். அவர் என்ன சாதித்து விட்டார் என்று அந்த வரலாற்றை நாம் தேடி கண்டுபிடித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே சிங்கப்பூர் என்பது ஒரு மீன்பிடித்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நாடாக இருந்தது ஆரம்ப காலகட்டத்திலே. அப்ப அதை அவர் மாற்றி அமைத்திருக்கிறார். அதே போல மூன்றாம் நிலை நாடாக அன்றைய காலகட்டத்திலே உலக வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் சிங்கப்பூரை கருதி கொண்டிருந்தது. முதல் நிலை நாடாக மாற்றியிருக்கிறார். சுத்தமான சுகாதாரமான ஒரு சூழ்நிலையை சிங்கப்பூரிலே அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் வாழக்கூடிய இந்தியாவிலே ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலே சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்களை வைத்து ஒரு தலைநகரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை கையாண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே சிங்கப்பூரிலே கல்வி பயின்று அங்கு பயிற்சி அளித்து அதற்கு பின்னால் தன்னுடைய நாட்டுக்கு வந்து மக்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை சவுதி அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அதே போல மருத்துவ வசதி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு குறுகிய காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 1959 இருந்து 1990 வரைக்கும் 30 ஆண்டுகளுக்குள்ளே இவர் இந்த அளவுக்கு இந்த சிங்கப்பூரை உயர்ந்த ஒரு நாடாக, மக்கள் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நாடாக, மக்கள் போற்றக்கூடிய ஒரு நாடாக ஆக்கியிருக்கிறார். அதனுடைய வளர்ச்சியில் இவருக்கு பங்கு இருக்கிறது. எனவே நவீன சிங்கப்பூரின் தந்தை என்பதாக அவரை சொல்வது சரியாது என்ற காரண காரியங்கள் எல்லாம் சொல்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையுடைய பின்னணியிலே நம்முடைய இஸ்லாமிய வழிமுறைய அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாட்டை மாற்றி அமைத்திருக்கிறார் என்ற தகவலை பார்க்க முடிகிறது. ஆரம்பத்திலே சொன்னதை போல முன்னோர்களுடைய அந்த வழிமுறை என்பது சரியான முறையில் எடுத்து நடக்கிற போது அது நமக்கு பிந்திய காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் இவர் செய்திருக்கிறார். நம்முடைய குரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள், இதெல்லாம் மூலதனமாக அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த நாட்டை அந்த சிங்கப்பூரையே மாற்றி அமைத்திருக்கிறார். இதற்கு நம்முடைய இஸ்லாமிய வழிமுறைகள் என்ன, நபி தோழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தகைய ஒரு வாழ்க்கையை சஹாபா பெருமக்கள் பின்பற்றிருக்கிறார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிற போது திருக்குறானில் அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா என்கிற 9வது அத்தியாயத்திலே 100வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார். சாபிகூனல் அவ்வலூனங்கள் முஹாஜிரின் அவள் அன்சார், முஹாஜிரின் சஹாபிகளிலேயும் அன்சாரி சஹாபிகளிலேயும் ஈமான் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது. வல்லதீன் எத்தபாவும் அவர்களுக்கு அடுத்திருக்கக்கூடிய நல்லவருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது. தலியல்லாவு அன்பும் வரவோ அன்பும், இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் உத்தாலா புரிந்து கொண்டான், அல்லாவையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அக்தலகம் ஜன்னாத்தின் கஜிரிமின் தகுத்திகள் அன்வாரும் ஹாலிதீன பீகா அபதா, நிலையான சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். தாலிக்கு குவல் பௌசல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி. உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் மறுமையில வெற்றி பெறலாம் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்திலே சுருக்கமாக சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளை முஹாஜிரின் சஹாபிகளும் அன்சாரி சஹாபிகளும் அதற்கு அடுத்திருக்கக்கூடிய தலைமுறைகளும் அப்படியே எடுத்து நடந்தார்கள். அந்த வழிமுறையை நாம் எடுத்து நடக்கிற போது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் சொர்க்க வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய சுருக்கமான கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தன்னுடைய தோழரிடத்தில் ஏற்படுத்தினார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் சந்தைக்கு செல்கிறார்கள்.
ஒரு ஒட்டகத்தை விலைக்கு பேசுகிறார்கள், அவருடைய அடிமை. அந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் 300 திர்ஹம் கொடுத்து அந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று விலை சொல்கிறார். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், அந்த ஒட்டகத்தினோட உரிமையாளரிடத்தில் பேசுகிறார்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒட்டகம் 300 திர்ஹத்துக்கு வராது, அதைவிட அதிகமாக வரும், 800 திர்ஹத்துக்கு கொடுத்து நான் வாங்குகிறேன் என்பதாக சொன்னார்கள். 300 திர்ஹம் என்பது ஒட்டகத்தினுடைய விலை. வாங்கக்கூடிய அந்த நபி தோழர் ஜனபோலே அதிகப்படியாக 500 திர்ஹம் தான் கொடுத்து 800 திர்ஹத்துக்கு நான் இந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னுதாரணமாக வாழ்ந்ததாக முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட தோழர்களை, எப்படிப்பட்ட முன்னுதார புருஷர்களை உருவாக்கினார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம், எந்த அளவிற்கு குறைவாக வாங்க வேண்டுமோ அந்த அளவிற்கு குறைவாகத்தான் அதை பார்க்கிறோம். யாராவது ஒரு அவசிய தேவைக்காக வேண்டி அல்லது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்காக வேண்டி தன்னிடத்திலே விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை கொடுத்து அந்த காசு பணத்தை வாங்க அவர் விற்பனை செய்வார். நாம் பார்க்கிறோம் இந்த பொருளுடைய தராதாரம் இவ்வளவு வரும், ஆனால் அவரிடத்தில் நாம் எவ்வளவு குறைவாக வேண்டுமோ அவ்வளவு குறைவாக வாங்குகிறோம். இது நம்முடைய இஸ்லாமிய வழிமுறை சொல்லித்தரக்கூடிய வழிமுறை கிடையாது. அந்த பொருளுடைய விலை எவ்வளவு வருமோ அவ்வளவு கொடுத்து வாங்குவதுதான் சரியான வழிமுறை. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், அதைத்தான் ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்தார்கள், எப்படிப்பட்ட தோழரை உருவாக்கினார்கள். அடுத்ததாக இன்னொரு நபி தோழருடைய வாழ்க்கை நடந்த செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சொல்லுக்கு, அவர்கள் கொடுத்த அந்த வழிமுறைக்கு எந்த அளவிற்கு சஹாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு நபி தோழர் தன்னுடைய கையிலே தங்க மோதிரத்தை போட்டு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தங்கம் பயன்படுத்துவது ஆண்களுக்கு தடுக்கப்பட்ட ஒன்று, எனவே தங்கத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்போது அங்க இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உடனே அந்த மோதிரத்தை கலட்டி எரிந்து விடுகிறார்கள், எதையுமே யோசிக்கவில்லை. அங்கிருக்கக்கூடிய நபி தோழர்கள் சொல்கிறார்கள், அந்த மோதிரத்தை பயன்படுத்துவதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், அதை வேறு ஒரு பொருளாக மாற்றி அல்லது விற்பனை செய்து அந்த காசு பணத்தை வைத்துக் கொள்வதை தடை செய்யவில்லை என்று கேட்டபோது அந்த நபி தோழர் சொன்னார்கள், கைபாக தரக்கவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பயன்படுத்தக்கூடாது என்று எதை சொன்னார்களோ அதை நான் மீண்டும் பயன்படுத்துவது எப்படி எனக்கு அது கூடும், எப்படி நான் அதை செய்தேன், எனவே அது எனக்கு தேவையே கிடையாது என்று எரிந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பையும் ஹதீஸ் கிதாபில் பார்க்கிறோம். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழிமுறை எப்படி பின்பற்றினார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதே போல இன்னொரு நபி தோழர் சௌபான் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள், மையத்த கப்பலி விவாகிதத்தின் கப்பலில் ஜன்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை யார் எடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன், அவருக்கு சொர்க்கம் உண்டு. நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை யார் எடுத்து நடக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது யார சூழல்லா சொல்லுங்கள் என்பதாக சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள். பெரிய விஷயத்தை ஒன்றும் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸ்அலுன் நாஸ ஷய்யா, மக்களிடத்தில் எதையுமே கேட்காதே, உனக்கு எது தேவை என்றாலும் அல்லாவிடத்திலே கேள், மக்களிடத்திலே கேட்காது. இதுதான் நான் சொல்லக்கூடியது. சுயமரியாதையோடு வாழ், உன்னுடைய மான மரியாதை அடகு வைத்து விடாது, சுயமரியாதையோடு இரு, எதை கேட்டாலும் அல்லாவிடத்திலே கேள், அவன் கொடுப்பான். இதுதான் நான் உனக்கு சொல்லக்கூடிய வழிமுறை. இதை எடுத்து நடந்தால், இதை பின்பற்றி நடந்தால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. அடுத்த கணமே அந்த நபி தோழர், அல்லாவின் தூதரே, இனிமேல் நான் ஒரு காலம் யாரிடத்திலும் எதையுமே கேட்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி காலம் வரைக்கும் அதில் உறுதியாக இருந்தார்கள். இப்படி சஹாபா பெருமக்கூடிய வாழ்க்கையில் அதிகமான உதாரணங்களை சொல்ல முடியும். எதற்காக இந்த செய்தி இப்போது ஞாபகப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், ஆரம்பத்திலே ஓதிய வசனத்தை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். முகாஜிரின் சஹாபிகளிலேயும் அன்சாரி சஹாபிகளிலேயும்
அவருக்கு அடுத்திருக்கக்கூடிய மக்களிலேயும் உங்களுக்கு முன்னுதாரணமான சில வழிமுறைகள் இருக்கிறது, அதை நீங்கள் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது சிங்கப்பூரில் இறந்து போனாரு அந்த பிரதமர், அவர் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்த ஒரு வழிமுறை, அவர் 90 ராஜினாமா செய்து விட்டார். 59 இருந்து 90 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 காலம் பிரதமராக இருந்தார். தன்னுடைய அந்த 1990 நான் இனிமேல் பிரதமராக இருக்கவில்லை, வேறு யாராவது பிரதமராக இருக்கட்டும் என்று அந்த ஆட்சி பொறுப்பை மாற்றி அமைத்தார். மாற்றி அமைத்ததோடு அவர் முதன்மை மந்திரியாக இருந்தார். அவருடைய ஆலோசனையிலே கீழே தான் எல்லா விதமான அந்த சிங்கப்பூரினுடைய அந்த நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவருடைய அனுபவம் அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். சஹாபா பெருமக்களுடைய அந்த அனுபவம் அதைத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார். நாம் இவ்வளவு நாட்கள் இருந்து விட்டோம், நமக்கு எப்போது வேண்டுமானும் மரணம் வரலாம். நாம் மரணித்து போய்விட்டால் இந்த சிங்கப்பூரை சரியான முறையில் ஆட்சி செய்வதற்கு ஒரு ஆளை தயார் செய்தார். அடுத்து எப்படி இந்த நாட்டை வழிநடத்துவது, அதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டதன் காரணமாக இப்போது சமீபத்தில் நாம் இந்த செய்தியை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். இப்படி ஒரு நாட்டை உருவாக்கிவிட்டாரே, இப்படி ஒரு நாட்டை போற்றக்கூடிய அளவுக்கு ஆக்கிவிட்டாரே என்று சொல்வதற்கு அடிப்படையான காரணம் இதுதான். ஆட்சி மோகத்திலே, பதவி மோகத்திலே நமக்கு எல்லாமே இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர் செயல்பட்டிருந்தார் என்று சொன்னால் அவரோடு முடிந்துவிடும். அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு அந்த வழிகாட்டுதல், அந்த சரியான செயல்பாடுகள் தெரியாமலே போய்விடும். இவர் முதன்மை பதவியில் இருந்து கொண்டு அடுத்து இருக்கக்கூடிய தன்னுடைய கீழ் இருக்கக்கூடிய அந்த முதல் பிரதமர் பதவியில் இருக்கக்கூடியவருக்கு வழிகாட்டுகிறார், இப்படி இப்படி செய்ய வேண்டும், இப்படி இப்படி செய்யக்கூடாது. அப்படி அவர் செய்யக்கூடிய நேரத்தில் அது உயர்ந்த நாடாக, வளர்ச்சி பெற்ற நாடாக மாறிவிட்டது. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டார்கள். அதற்குத்தான் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உலக வாழ்க்கையில மரணத்துக்கு முன்பே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை தயார் நிலையிலே வைத்திருந்தார்கள். எனக்கு பின் இந்த மக்களை இஸ்லாமிய வழிமுறைப்படி ஆட்சி நடத்தக்கூடிய தகுதி அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை பல சந்தர்ப்பங்களிலே நபி தோழர்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது எந்த சஹாபாக்களும் அதிகமான முறையில் ஆட்சேபனை தெரிவிக்காமல் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் தான் அடுத்த பிரதிநிதி, ஹலீஃபா என்ற ஒரு நிலைமைக்கு முடிவுக்கு வந்தார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், அய்யுன்னாசு அஹப்பு இலைக்க, யா ரசூலல்லாஹ், மக்களிலே உங்களுக்கு சிறந்தவர் யார், உங்களுக்கு பிடித்தமானவர் யார். எத்தனையோ நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், இவர்களிலே உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தோழர் யார், அபூக்க, உன்னுடைய அபூக்கி, உன்னுடைய தந்தை தான். இரண்டாவது யார், உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். அப்படியாக ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு ஒவ்வொரு நபித்தோழர்களை சொல்லி வருகிறார்கள். அப்ப முதன்மையாக அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக புகாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 9வது வருடத்திலே ஹஜ் கடமையாக்கப்பட்டது. கடமையாக்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த படைக்கு தலைமையாக அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைத்தார் என்ற ஒரு வரலாற்று குறிப்பை நஸை என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வருவாயிலே கடைசி காலகட்டத்திலே தன்னுடைய வீட்டிலே படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய சமயத்திலே தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலிலே நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு எப்போது வருவார்கள், எப்போது வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது வரைக்கும் தொழுகையை தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது வருவார்கள், அப்போது வருவார் என்று சொல்லி கடைசி நேரம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. அந்த நேரத்தில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தலைமை பொறுப்புக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்தான் இமாம். இமாம் என்றால் என்ன, வழிகாட்டி என்ற அர்த்தம். இமாம் என்றால் வழிகாட்டி என்ற அர்த்தம். அவர்தான் இனிமேல் உங்களுக்கு இமாம் என்ற ஒரு சமிக்கையான வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஹாபாக்கள் மக்களுக்கு சொன்னதாகவும் ஹதீஸிலே பார்க்கிறோம். இமாம் என்ற வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இமாம்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த சமுதாயம் நிச்சயமாக முன்னேற முடியாது. இது அடிப்படையான உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய அடிப்படையான வழிமுறை அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய அந்த நல்லடியாருடைய அந்த இமாம்கள் என்ற அந்த பட்டியலில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இமாம்களாக இருக்கிறார்களே அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை இப்போது வரைக்கும் சமூகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை வேதனையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இமாம்கள் என்றால் 5 நேரம் தொழ வைப்பார்கள், வெள்ளிக்கிழமை பயான் செய்வார்கள், பாத்தியா ஓதுவார்கள், குரான் ஓதுவார்கள், பேர் வைப்பார்கள், வீடு குடிவரவுக்கு நேரத்திலே வேறு ஏதாவது என்ற வழிமுறைகளை செய்வார்கள் என்ற இந்த குறுகிய கண்ணோட்டத்தில்தான் இப்போது வரைக்கும் இந்த சமுதாயம் இமாம்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதையும் தாண்டி இன்னும் சொல்லப்பட வேண்டிய வழிமுறைகள் ஏராளம் இருக்கிறது. இடத்திலே பெயர் கேட்டு வருவார்கள், அவர்களாக ஒரு பெயரை தேர்ந்தெடுத்திருப்பார்கள், அந்த பெயருக்கு அர்த்தம் கேட்டு வருவார்கள். இப்ராஹிம், இஸ்மாயில், உஸ்மான், அபுபக்கர் இது போன்ற பெயர்களாக இருந்தால் அந்த பெயருக்கு அர்த்தத்தை சொல்லிவிடலாம். அவர்கள் இன்டர்நெட்டிலே பார்த்து அந்த பெயருக்கு அர்த்தத்தை கேட்பார்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்று நான் சொல்வேன், எனக்கு தெரியாது என்று. இப்போது வரைக்கும் அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த பெயருக்கு கேட்ட போது அர்த்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெயர் என்றால் சொல்லுவேன், இல்லை என்றால் தெரியாது என்று சொல்வேன். அந்த பெயர்களை வாயிலே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பெயருடைய உச்சரிப்பு இருக்கும். என்ன காரணம் என்று கேட்டால், புது பெயராக வைக்க வேண்டும். புது பெயராக வைத்தால்தான் நன்றாக இருக்கும். அது பழைய பெயர், அதுவெல்லாம் இப்போ இந்த காலத்துக்கு சரியாக வரும். இப்படி பேசி பேசித்தான் நாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறோம். அழகான பெயர்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தந்தையுடைய பெயரை வைத்தார்கள். அந்த மக்கள் சிறந்த மக்களாக இருந்தார்கள். இப்போது வியாக்கியானம் பேசுவார்கள், எந்த பெயர்? அது பழைய பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்ற பெயரை வைத்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய அந்த பெயரை ஞாபகார்த்தமாக வைத்தார்கள். அந்த வழிமுறை நாம் இருக்கக்கூடிய ஒரு 30 வருடம் வரைக்கும் தொடர்படியாக வந்தது. இப்போது நவீனமாக ஆக்கப்பட்டு புது பெயர்கள், அந்த பெயருக்கு அர்த்தமே இல்லை. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைக்கக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், அழகிய பெயரை வையுங்கள், நாளைக்கு அல்லாஹ் அதைத்தான் சொல்லி அழைப்பான், அர்த்தமுள்ள பெயராக வையுங்கள், அர்த்தமற்ற பெயராக வைக்காதீர்கள். அப்படி வைத்த நபி தோழருடைய பெயர்களை மாற்றி இருக்கிறார்கள். இப்போது என்ன ஒரு புதிய மாடல் தெரியுமா? சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். தந்தையுடைய பெயர், தாயுடைய பெயர், ரெண்டு பேருடைய அந்த ரெண்டு ஆரம்ப எழுத்துக்களை சேர்த்து ஒரு பெயரை உருவாக்குவது, இது மிகைப்படுத்தப்பட்ட செய்தி கிடையாது, சிரிப்பதற்காக சொல்லப்பட்ட செய்தி கிடையாது. தந்தையுடைய பெயர், இதோ ஒரு பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பெயருக்கு முன்னால் 2 எழுத்து, தாயுடைய பெயர் ஒரு 2 எழுத்து, அது ரெண்டையும் சேர்த்தால் ஒரு வார்த்தை வரும், ஒரு புது பெயராக மாறிவிட்டது. தாய் தந்தையுடைய பெயரிலே வைக்கிறோம் என்ற பெயரிலே இப்படி செய்யக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு அர்த்தம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். சரி, இமாம்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த விஷயத்துக்காக மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம்களை குறித்து சொன்னார்கள், இமாம் பள்ளிவாசலில் தொலை வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த இமாமுக்குத்தான் எல்லா பொறுப்பும் இருக்கிறது, பின்னால் தொழக்கூடிய உங்களுக்கு கிடையாது. ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால், அதில் ஒரு குறையாகிவிட்டால் தொழக்கூடிய உங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது, அந்த கேள்விவனுக்கு கிடையாது, இமாமுக்கு உண்டு. அல்லாஹ் இந்த இமாமைத்தான் கேட்பான், நாளை மறுமையில் அந்த தொழுகையில் இப்படி தொலை வைத்தாய் என்ற கேள்வி இமாமுக்கு மட்டும்தான் உண்டு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இமாம்களை அந்த குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்காதீர்கள். ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஆலோசனை கேளுங்கள், ஒரு இடம் வாங்குவதற்கு ஆலோசனை கேளுங்கள், ஒரு திரு
திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும், எப்படி நடத்தக்கூடாது, ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்க்கக்கூடாது, நாம வழிமுறை எடுத்துக்கொண்டு அழகா இருக்கிறாரா, சிவப்பா இருக்கிறாரா, வெள்ளையா இருக்கிறாரா, பார்ப்பதற்கு அப்படி இருக்கிறதா இப்படி இருக்கிறதா, இந்த வழிமுறையில் மார்க்கம் சொல்லப்படவில்லை. அதையெல்லாம் இமாம் இடத்தில் கேளுங்கள். ஒரு பெண் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்க்கக்கூடாது, ஒரு மாப்பிளை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்க்கக்கூடாது, மார்க்கம் என்ன சொல்கிறது என்று கேளுங்கள். அதெல்லாம் கேட்பது கிடையாது. வேதனைக்குரிய விஷயம் என்னிடத்தில் கேட்பார்கள். ஒருவர் இருந்து போய்விட்டால் இந்த பாத்தியா ஓதணுமா, அந்த பாத்தியா ஓதணுமா, மூணு ஓதணுமா, ஏழு ஓதணுமா, பத்து, எந்த வழிமுறையும் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் ஓதலாம், எப்போது வேண்டுமானால் அவர்களுக்கு துவா செய்யலாம். இந்த வழிமுறை யார் ஏற்படுத்தியது? ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏற்படுத்தியிருக்கலாம். இப்படி எல்லாம் மக்கள் மாறலாம் என்ற காரணத்திற்காக இருக்கலாம். இதற்காகவா இமாம் இருக்கிறார்கள்? இதற்காகவா அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்யக்கூடியதுவோ அல்லாவிடத்தில் தங்குதடை என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அதை செய்யுங்கள். முதலாவது இமாமை கூப்பிட்டு அதை ஓதிவிட்டால் கடமை பொறுப்பு முடிஞ்சுவிட்டது என்ற எண்ணத்தில் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்பது கவலைப்பட வேண்டிய விஷயம். என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக செய்யக்கூடிய கால சூழ்நிலையாக மாறிவிட்டது. நினைத்தால் ஏழில நாற்பது வைத்துக் கொள்வது, யார் சொன்ன இதுவெல்லாம் உங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அந்த இறந்து போன தாய்க்காக, தந்தைக்காக, சகோதருக்காக, சகோதரிக்காக வேண்டி உங்களுடைய ஆயுட்காலம் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஒவ்வொரு பருது துளைக்கு பின்னால் துவா கேட்டுக் கொண்டே வருங்கள். இதுதான் மார்க்கம். அபிசல்லாசம் அதைத்தான் சொன்னார்கள். இப்படி குறுகிய வட்டத்துக்குள்ள இமாம்களை வைத்துக் கொண்டு இப்படித்தான் என்று அந்த நிலைமைக்கு வராதீர்கள். அபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் இமாம், இனிமேல் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்ற போது சமுதாயத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போனார்கள். அபிசல்லாஹு இறந்த அடுத்த வருடமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அந்த மக்காவில் ஏற்படுகிறது. இனிமேல் நாங்கள் சக்காத்து கொடுக்க மாட்டோம். சக்காத்து மார்க்கத்திலே ஐந்து கடமைகளில் ஒரு கடமை. நபிசல்லாசம் இறந்து போய்விட்டார்கள், எல்லாம் முடிந்து போய்விட்டது, இனிமேல் அதை செய்யக்கூடாது, நாங்கள் செய்ய மாட்டோம். சிலர்கள் தொழமாட்டோம் என்று அந்த நிலைமைக்கு வந்து விட்டார்கள். சிலர்கள் முர்த்தத்தாக பழையபடி முன்னால் எதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த நிலைமைக்கு மாறிவிட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துணிந்து சொன்னார்கள், யாராவது ஜக்காத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களோடு போர் புரிவேன், அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். கொஞ்சம் கூட தயங்கவில்லை, குழப்பத்தை பார்த்து மிரண்டு போகவில்லை. இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்று தடுமாறவில்லை. நம்முடைய ஆட்சி பறிபோய்விடுமோ என்று பயப்படவில்லை. அல்லாஹ் ரசூல் சொன்னது இதுதான், ஜக்காத்து கடமை கொடுத்தாக வேண்டும் என்று துணிச்சலாக அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லி மக்களை நேர்வழிப்படுத்திக் கொண்டு வந்தார்கள். இப்படியாக வரலாற்றிலே பல தகவல்கள் இருக்கிறது. எதற்காக இந்த செய்திகள் எல்லாம் ஞாபகப்படுத்தப்பட்டது என்றால், ஒரு தலைமுறையோடு எல்லாமே முடிந்து போய்விட வேண்டும் என்ற அந்த நிலைமையை நாம் மாற்ற வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே சில குறிப்பிட்ட விஷயங்களிலே ஒருவரே மட்டும்தான் அந்த ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அவர் நல்ல முறையிலே செய்தாலும் சரி, நல்ல முறையிலே செய்யாவிட்டாலும் சரி, அது வேறு விஷயம். நல்ல முறையிலே ஒருவர் செய்கிறார், அவர் என்ன நினைக்கிறார், தன்னோடு அது முடிந்து போய்விட வேண்டும், அதற்கு பின்னால் யாரும் அதை எடுத்து நடக்கக்கூடாத அளவுக்கு தானே அந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற நிலைமையிலே இருந்து இறந்து போய்விடுகிறார். அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த மக்கள் தடுமாறி போய்விடுகிறார்கள், சரியான வழிகாட்டு இல்லாமல் ஆகி போய்விடுகிறார்கள். தனக்கு எது தோன்றுகிறதோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் சமுதாயம் முன்னேறப் போவது கிடையாது. அதனுடைய ஒரு பாதிப்பு தான் நாம் சமூகத்தில் இப்போது வரைக்கும் பார்க்கிறோம். காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களை பற்றி சொல்வார்கள், ரொம்ப பேடுதலான ஒரு மனிதர், பற்றுதலான ஒரு மனிதர். அவருடைய அந்த காலகட்டத்திலே நம்முடைய சமுதாயம் சிறந்த சமுதாயமாக ஒரு தலைமைக்கு கீழே இருந்து வாழ்ந்தது. அவரை தேடி எல்லோரும் வந்தார்கள். இடையில் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம், காயிதே மில்லத்தை தேடி எல்லோரும் வந்தார்கள்.
சிறந்த அரசியல் தலைவர் என்று சொல்லுகிறோமோ அந்த தலைவர்கள் வந்தார்கள். உங்களுக்கு எத்தனை சீட்டு வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு தலைமையில இருக்கக்கூடிய நேரத்திலே நிகழ்ந்த மறக்க முடியாத வரலாற்று தகவல் இப்போது எப்படி இருக்கிறது சிந்திக்க வேண்டாம். என்றைக்கா சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? மற்ற சமயங்களை சார்ந்தவர்கள் ஒரே தலைவர் இருக்கிறார், ஒரு அரசியல் கட்சி வைத்திருக்கிறார், ஒரே தலைவர் இருக்கிறார், ஒரு அரசியல் கட்சி வைத்திருக்கிறார், ஒரே தலைவர் இருக்கிறார். தனக்கு இந்த தலைவர் ஒரு பிரச்சனை போது வழிகாட்டுவார், தனக்கு பக்கபலமாக இருப்பார் என்று துணிந்த அவரிடத்தில் சொல்கிறார்கள். அவர் குரல் கொடுக்கிறார், பேசுகிறார், என்ன பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய சமுதாயத்தில் அப்படி இருக்கிறதா சொல்ல முடியுமா? உங்களுடைய தலைவர் யார்? காயிதே மில்லத் அன்று இருந்தார், அந்த அரசியல் கட்சிக்கு அவர் தலைவராக இருந்தார். அவரை சொல்வார்கள், அவர்தான் தலைவர். அதனால் என்ன நன்மை கிடைத்தது? எல்லோருமே நம்மை தேடி வந்தார்கள். இப்போது என்னாகிவிட்டது? எனக்கு ஒரு தலைவர், உங்களுக்கு ஒரு தலைவர், அவருக்கு ஒரு தலைவர். அவர் அவர்களுக்கு எதெல்லாம் தோணுகிறதோ அதெல்லாம் வைத்துக் கொண்டு தனக்கு கீழே ஒரு இயக்கத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவில் நாங்கள் 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 என்று சொல்லிக்கொண்டு தனக்கு பக்கத்திலே அந்த மக்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு வழிநடத்துகிறார்கள். இது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? சிந்திக்க வேண்டும். சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அவருக்கு விட்டால் அவருக்கு பின்னால் போவது, இவருக்கு விட்டால் இவருக்கு பின்னால் போவது, அவருக்கு விட்டால் அவருக்கு பின்னால் போவது. இப்படியேதான் நாம் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்ப சரியான வழிமுறை எங்கே விடுபட்டு போனது? நம்முடைய தலைவர்களுடைய அந்த தலைமைத்துவத்தை சரியான முறையில் எடுத்து நடக்காத போது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? ஆரம்பத்தில் போது அந்த வசனத்தை பாருங்கள். முஹாஜிர் சஹாபிகள், அன்சாரி சஹாபிகள், அதற்கு அடுத்திருக்கக்கூடிய நல்லவர்கள், அவர்களுடைய அந்த வழிமுறைகள் உங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அதை நாம் சரியான முறையில் எடுத்து இப்போது வரைக்கும் வந்தவங்க நமக்கு முன்னால் இருந்தார்களே, அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு வந்தால் இப்போது நமக்காக கோல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று அர்த்தம். இல்லை என்றால் இப்போது நாம் பாதிப்பை பெறுகிறோமா இல்லையா? அதுபோலதான். இதைத்தான் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய முன்னால் இருந்து போன பிரதமர் செய்தார். தனக்கு பின்னால் சிங்கப்பூரை சரியான முறையிலே ஆட்சி செய்வதற்கு ஒரு நபர் தேவை, அதை தேர்ந்தெடுத்து செய்தார். நம்முடைய இஸ்லாமிய வழிமுறை அதைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அபூபக்கர் சித்திகளை தயார்படுத்தினார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை எடுத்தார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அப்படியே வாழ்ந்தார்கள். பொற்காலமாக இருந்தது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதையே பின்பற்றி வந்தார்கள். பொற்காலமாக இருந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை செய்தார்கள். பொற்காலமாக இருந்தது. நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், எல்லா வரலாற்று தகவலும் இருக்கிறது. ஆனால் நாம் மனம்போன போக்கிலே நான் நான் நான், எனக்கு பின்னால் எல்லோரும் இருக்க வேண்டும், நான் யாருக்கு பின்னால் இருக்க மாட்டேன் என்ற ஒரு குறுகிய எண்ணத்தோடு அந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் நாம் இன்னும் சென்று கொண்டிருப்பது வேதனைப்பட வேண்டிய விஷயம். வரக்கூடிய காலத்திலாவது சிந்திப்போம், சரியான வழிமுறையை தேர்ந்தெடுப்போம். சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் யார் என்பதை ஒன்றுக்கு பல தடவை யோசித்து பார்த்து அந்த வழிமுறைகளின் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் எந்த வழிமுறையை சொல்லியிருக்கிறதோ அந்த வழிமுறைக்கு உட்பட்டவராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் நாம் சென்றால் அது சரியானதாக இருக்கும். இதுவும் ஒரு கேள்விக்குறிதான், இதுவே பதில் கிடையாது. இதை வைத்துக் கொண்டு கடைசியில் இப்படி சொல்லிவிட்டார் என்ற அந்த முடிவுக்கு நீங்கள் வந்துவிட வேண்டாம். ஒன்றுக்கு பல தடவை யோசித்து பாருங்கள். சமுதாய முன்னேற்றத்திற்கு சரியான வழிகாட்டி யார்? யார் சுயநலத்தோடு செயல்படுகிறார், யார் பொதுநலத்தோடு செயல்படுகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி பார்த்து சரியான வழிமுறையை தேர்ந்தெடுப்பதோடு நம்முடைய மார்க்கம் காட்டித்தரக்கூடிய வழிமுறை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறை விருப்பு வெறுப்பின்றி பின்பற்றக்கூடிய அந்த நிலைமைக்கு நாம் எப்போது வருகிறோமோ அப்போது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையை வழிமுறைப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. ஆஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.